ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் ப்ளே ட்ரீம் லெவன். இன்றைக்கி நம்ம என்ன மேட்ச் பார்க்க போகிறோம்னா, 23வது மேட்சான சிபிஎல்ல டெரின் பேங்கோ டீம் வெர்சஸ் சென்ட் கிட்ஸ் டீம் தான் பார்க்க போகிறோம். பிச்சு ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெனஸ்டே 2ஆம் தேதி மேட்ச் நடக்குது. எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 7:30 எங்கன்னா பிரெயின் லாரா ஸ்டேடியம் டெரினாட்டில் நடக்குது. அப்புறம் டெரின் பேங்கோவோட ஃபுல் ஸ்குவாட் லிஸ்ட்டு இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா பிளேயர்ஸால் இருப்பாங்க. இவங்களோட லாஸ்ட்டு 7 மேட்ச் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்னு. ஸோ 7 மேட்ச் விளாண்டுருக்காங்க, 7மே வின் பண்ணி டேபிள் டாப்பரில் இருக்காங்க. அப்போ இந்த டீம் எவ்வளோ ஒரு முக்கியமான டீம்னு பாருங்கள். ஒரு மேட்ச் கூட இவங்க தோக்கவே இல்லை, 7 விளாண்டு 7மே வின்னு. செம்ம ஸ்ட்ராங்கான டீம் இந்த சிபிஎல் 2020 நல்ல ஒரு டீமாக இருக்குது. ஏன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் கூட சூப்பராக இருக்குது. அதனால் இந்த டீம் வந்து கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிட்டாங்க இப்போவே. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யாரெலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மன்ஸும் நரேனோ. நரேனை பற்றி சொல்லவே வேண்டாம், லாஸ்ட் மேட்ச் வந்து 29 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னால் இந்த சிபிஎல்லில் இவர் தான். ஏன்னா எல்லா மேட்சும் ரன்னும் அடிக்காரு ப்ளஸ் விக்கெட்டும் எடுக்கிறாரு. கண்டிப்பாக எடுங்க. லாஸ்ட்டு 2 மேட்ச் இவர் ஆடலை, ஆனால் இந்த மேட்ச் ஆடியிருக்காரு. ஸோ 30 ரன் அடித்த மாதிரி அடித்து ஒரு விக்கெட்டு கூட எடுத்திருக்காரு. அவருக்கு காம்பினேஷனாக ஓப்பனிங் இறங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிம்மன்ஸ் 25 ரன் அடித்தார். அதுக்கடுத்து ஒன் டவுன் யார் இறங்குறான்னு பார்த்தீங்கன்னா, 65 ரன் அடித்த முன்ரோ. லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன் எப்படின்னா, 2 மேட்ச் டக் அவுட் ஆயிருக்காரு, ஆனாலும் 3வது மேட்ச் டக் அவுட் ஆவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கிடையாது. கண்டிப்பாக நல்ல ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுவார்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி 65 பாயிண்ட் எடுத்திருந்தார். நான் வேறு ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள்லாம் சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னு தெரியல, ஃபாலோ பண்ணவங்களுக்கு தேங்க்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷைஃபட்டு பார்த்தீங்கன்னா 18 ரன். இவர் நியூசிலாந்து பிளேயர், நல்ல நிதானமாக ஆடக்கூடியவர். 2 டவுன் இறங்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டீமோட கேப்டன் பொல்லார்டு, ஃபஸ்ட்டு ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணனாலும் டீம் வந்து ரொம்ப கீழே கிடக்கும்போது அதை தூக்கி கொண்டு வர்றதுக்கு கேப்டன் பொறுப்புங்கிற மாதிரி பொல்லார்டு கரெக்டாக அதை பண்ணுறாரு. ஸோ நல்ல ஒரு கேப்டன்ஷிப் பண்ணுறாரு, நல்ல ரன் அடிக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா வெயின் பிராவோ பார்த்தீங்கன்னா, ஒரு விக்கெட் மட்டும் எடுத்தார். டெத்தில் போடக்கூடிய ஒரு பவுலர், கண்டிப்பாக ஒரு எல்லா மேட்சும் ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணுவார், ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து டேரன் பிராவோ பார்த்தீங்கன்னா, நேற்று ஆட்டத்தில் இறங்கலை, ஒரு மேட்சில் இருந்தார், ஆனால் வந்து பேட்டிங் சான்ஸ் அவருக்கு கிடைக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா பிர்ரி பார்த்தீங்கன்னா, ஒரு விக்கெட் மட்டும் எடுத்தார் நேற்று. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாவட் அகமட் வந்து 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணார், நல்லா ஒரு ஸ்பின் பண்ணார், நல்லா விக்கெட் 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அலிக்கல் கொசைன் பார்த்தீங்கன்னா, ஒரு விக்கெட் மட்டும் எடுத்தார். அடுத்தாப்பில் ஜெய்டன் பார்த்தீங்கன்னா, நேற்று ஆட்டத்தில் 1 ஓவர் தான் போட்டார், அதுவும் ரன் ரொம்ப அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவருக்கு வந்து ஓவர் ரொம்ப கொடுக்கல, ஒரே ஓவரில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதால் அவர் விக்கெட் எதுவும் ஸ்கோர் பண்ணல. ஸோ இதுதான் இவங்களோட பிளேயர்ஸ் அண்ட் அனாலிசிஸ் நல்லா நீட்டாக தெளிவாக கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒருக்கா பார்த்துக்காங்க. அப்புறம் யாரை இந்த டீமில் கேப்டன் வைஸ் கேப்டனா ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நரேனு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நரேனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். 4 ஓவர் ப்ளஸ் 1 ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அதெல்லாம் எடுத்துக்காங்க. சிம்மன்ஸ் ஏன்னு சொல்கிறேன்னா, அவர் வந்து நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், திடீர் நல்லா அதிரடி காட்டுவார், அதால் நம்ம எடுக்கலாம். ரிஸ்கியாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிம்மன்ஸை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து முன்ரோ, நான் எல்லா மேட்ச்சுமே நல்லா விளையாடிட்டு வராரு, லாஸ்ட்டு 2 மேட்ச் மட்டும்தான் டக் ஆனார், ஆனால் லாஸ்ட் மேட்ச்சில் கூட 65 ரன் அடித்தார், அதெல்லாம் முன்ரோவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் யார் ஜிஎல்ல யார் அப்புறம் கேப்டன் வைஸ் கேப்டன் போகலான்னு நினச்சிங்கன்னா, நரேனு, சிம்மன்ஸ், முன்ரோ, பிராவோ, இவங்க 4 பேரையும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஆப்ஷன் தான், 4 பேருமே கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணக்கூடியவங்க தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட் கிட்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா, இருக்கையிலே சிபிஎல்ல லாஸ்ட் இடத்துல இருக்கிற ஒரு டீம்னா இவங்க தான். 7 மேட்ச் விளையாடிருக்காங்க, 7ல் 1 மேட்ச் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த டீம் தான் இருக்கையிலே ஒஸ்டான டீம் இந்த சிபிஎல் 2020 டேபிள் டாப்பரில் லாஸ்டோட 6வது பிளேஸில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தோல்வி தோல்வி தோல்வி, ஒரு வின்னு அடுத்து தோல்வி தோல்வி தோல்வி. இந்த டீமோட கேப்டன்ஷியும் சரியில்லை, பேட்டிங்கும் சரியில்லை, பவுலிங் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் யூஸ் ஆகுது, இல்லைன்னா அந்த டீம் ஒன்றுத்துக்கும் ஆகாது. ஸோ இப்போ யார் லாஸ்ட் மேட்ச் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, லிவிஸ் அண்ட் பவல். ஏன் லின்ன இறங்கலைன்னா, லின்ன இறங்கலை, அவர் ஒழுங்காகவே ஆடலை. லாஸ்ட் வீடியோவில் கூட ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தார், என்ன ப்ரோ லாஸ்ட் மேட்ச் லின்டே நீங்கள் ஆனால் அவர் இறங்கவே இல்லை, என்ன உங்கள் ப்ரெடிக்ஷன் வேஸ்ட்டு அப்படின்னாரு. லின்னு ரிசல்ட்டு இல்லை ரெக்கார்டெல்லாம் போய் பாருங்கள் ப்ரோ, அப்போ தான் தெரியும் அவர் எப்படிப்பட்ட பிளேயருன்னு. இந்த டீமில் யாருமே ஒழுங்காக ஆடலை ப்ரோ, அது தெரிஞ்சுக்காங்க, அப்புறம் பேசுங்க. ஏன்னா இந்த டீம் லின்னை பொறுத்தவரை எல்லாருமே எஸ்எல்ல ட்ரை பண்ணுவாங்க, அதால் தான் நானும் எஸ்எல்ல எடுங்க அப்படின்னேன். சரி ப்ரோ, இப்போ இந்த ப்ரெடிக்ஷன் வந்து பவல் பார்த்தீங்கன்னா 2 ரன் மட்டும்தான் அடித்தார் லாஸ்ட் மேட்ச்சு, லிவிஸ் வந்து 15 ரன். இந்த டீம் ஏன் தோக்க காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீம் வந்து முழுக்க முழுக்க லின்னையும் லிவிஸையும் மட்டும்தான் நம்பியிருந்தாங்க பேட்டிங்கில்.
அதனால் மட்டும்தான் தோற்றாங்க, வேறு யாருமே கிடையாது. ஏன்னா அவங்க ஒழுங்காகவே பெர்ஃபார்ம் பண்ணல, அவங்க தோற்றுட்டாங்க. எக்ஸாம்பிள் வந்து இவர் 89 ரன் அடித்த மேட்ச் வந்து இவங்க வின் பண்ணாங்க. இந்த வின் பண்ணது அந்த இதுதான், இவங்க அடித்து நின்று இவர் விளாண்டா வின் பண்ணலாம் அப்படிங்கிற நினப்பில் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க ஒழுங்காக ஆடலை, அதால் தான் அந்த டீம் தோல்வியை சந்தித்தது. அடுத்து சில்வா பார்த்திங்கன்னா நல்லா நிதானமாக 59 ரன் அடித்தார். அடுத்து பென்டங் பார்த்திங்கன்னா 19 ரன், ராம்டின் வந்து 37 ரன் அடித்தார். அடுத்து இசோ சோதி வந்து 6 ரன் அடித்து ஒரு விக்கெட் எடுத்தார். நியூசிலாந்து பவுலர், நல்ல ஒரு ஸ்பின் பவுலர். அடுத்து தன்வீர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஒழுங்காக எதுவும் பண்ணல, லாஸ்ட்டு 2 மேட்சாக ஒழுங்காக எதுவும் பண்ணல, விக்கெட் எடுக்கலை. அடுத்து பார்த்திங்கன்னா எமர்ட்டு பார்த்திங்கன்னா 5 ரன் அடித்து 3 விக்கெட் எடுத்தார். அடுத்து ஜோசப் பார்த்திங்கன்னா 3 ரன் அடித்து 1 விக்கெட் எடுத்தார். அடுத்து கட்ரோல் வந்து 1 விக்கெட், ஏன்னா கட்ரோல் வந்து நல்ல பவுலர் தாங்க. வெஸ்ட் இண்டீஸில் அவர் தான் மெயின் பவுலராக இருந்தார், டெத்தில் போடக்கூடிய ஒரு பவுலர். இந்த இதுலேயும் அவர் தான் போடுவார். ஆனால் இந்த சிபிஎல்லில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அடுத்து ஜோன் ரஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்தார். ஸோ இதுதான் இவங்களோட இது. யாரை கேப்டன் வைஸ் கேப்டன் பைப்லாம் போடலான்னு பார்த்தீங்கன்னா லின்னு இல்லைனா கட்ரோல், வேறு யாரும் இந்த டீமில் ட்ரை பண்ணாதீங்க. லின்னு இன்றைக்கி ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதால் லின்னு சொல்கிறேன். கிராண்ட் லீக்ல யாரும் பார்த்தீங்கன்னா லின்னு கட்ரோல் லிவிஸ் இவங்க 3 பேரையும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் செக்ஷனில் யாரை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்டின் எடுங்க, ஏன்னா அவர் வந்து நல்ல ஆப்ஷனு. அடுத்து வந்து ரொட்டேட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆல்ரவுண்டர் மெயின் பவுலரில். இப்போ நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் 6 டீம் எடுத்திருக்கீங்கன்னா உங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ஆல்ரவுண்டர்லையும் இருக்கணும், பவுலர்லையும் அப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் வந்து 3வது பாயிண்ட் என்னென்னா உங்கள் முக்கியமான பவுலர் அண்ட் ஆல்ரவுண்டர் எல்லாருமே உங்கள் டீமில் கவர் பண்ணுங்கள். அப்புறம் யாரெல்லாம் கிராண்ட் லீக்கு குட் கேப்டன்னு சொல்லி ஒரு 7 பேர் நேம் கொடுத்துருக்கேன், இதில் பார்த்தா தெரியும். இந்த 7 பேரையுமே வச்சு ட்ரை பண்ணுங்கள், நீங்களாக ஓன் டீம் மேக் பண்ணுங்கள், அப்போ நல்லா இருக்கணும். ஸோ இப்போ எப்படி டீம் எடுக்கலான்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் யார் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய பொறுத்தளவு ராம்டின் தான் பெஸ்ட்டு. வேறு சைஃபர்ட்டு சில்வாலாம் நம்ம ட்ராப் பண்ணிடலாம். ஸோ ராம்டினை பிக் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவிஸ், முன்ரோ, சிம்மன்ஸ் இவங்க 3 பேரையும் இப்போதைக்கு எடுக்கலாம். ஏன்னா 3 பேருமே நல்ல ஒரு பேட்ஸ்மேன். உங்களுக்கு ப்ரிவியூவிலே நான் சொல்லியிருக்கேன் யார் யார் எப்படி விளாடுவா அப்படின்னு. அதால் நீங்கள் இந்த 3 பேரையும் நீங்கள் எடுத்துக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிராவோ வந்து நல்ல பேட்ஸ்மேன் தான், ஆனால் இன்றைக்கி இப்போ நான் அவரை இறக்க மாட்டேங்கிறாங்க, லேட்டாக இறக்கி விடுறதால இறக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் ஜிஎல்ல வேணால் டேரன் பிராவோவை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன், பொல்லாடு, பிராவோ இவங்க 3 பேரையுமே எடுங்க. அப்படி உங்களுக்கு பிராவோ வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தன்வீரை செலக்ட் பண்ணலாம். நான் தன்வீரோட போகிறேன், ஏன்னா லாஸ்ட்டு 2 மேட்ச் தன்வீர் ஒன்றும் பண்ணல. ஸோ இந்த மேட்ச் வந்து விக்கெட் எடுப்பாருன்னு நினைக்கிறேன், அதனால் தன்வீரை ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிராவோட போகலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கட்ரோல், எமர்ட்டு, எஃப் அகமடு, பிலி. ஸோ இவங்க 3 பேரையும் நான் எடுத்துக்கிறேன் பெரி. ஸோ இப்போ வந்து நம்ம டீம் மேக் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ராம்டின் அண்ட் லிவிஸ் 2 பேட்ஸ்மேன் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா சென்ட் கிட்ஸில் வந்து பேட்டிங்கே சுத்தமாக இருக்காது, அதனால தான் நான் பேட்ஸ்மேன் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணுறேன். தன்வீர், எமர்ட்டு, கட்ரோல். ஸோ இவங்க 3 பேரையும் எடுத்தால் கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்தால் கூட பாயிண்ட் ஸ்கோர் பண்ணலாம், அதால் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மன்ஸ், முன்ரோ, பொலாடு, நரேன், எஃப் அகமட், பிரே இவங்க நான் 6 பேரையும் இந்த டீமில் எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேருமே பேட்டிங்கு, இவங்க 3 பேருமே பவுலிங். பொலாடு வந்து பவுலிங் போடுறதுக்கு சான்ஸு கம்மி தான், ஏன்னா ஆல்ரெடி 20 ஓவருக்கு போடுறதுக்கு ஆள் இருக்குது அந்த டீமில். அதால் அவர் வந்து மோஸ்ட்டாக போட மாட்டார், பவுலிங் பண்ண மாட்டார். யார் கேப்டன் வைஸ் கேப்டனாக போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஸ்மால் லீக்கில் நரேனா மட்டும்தான் ட்ரை பண்ணுங்கள், வேறு யாரும் ட்ரை பண்ண வேணாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்ரோவை ட்ரை பண்ணலாம் நம்ம. அப்படி உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா லிவிஸை ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து முன்ரோவை ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபைனல் டீம் வந்து எப்போ வரும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராம் சேனலில் வரும். மறக்காமல் டெலகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதில் தான் உங்களுக்கு முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே வரும். எது டெலகிராம் சேனல்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டெலகிராம் சேனல், தெரி டீம் மாஸ் தான் டெலகிராம் சேனல். நீங்கள் யூஸ் டெலகிராமில் சர்ச் கூட பண்ணிக்கலாம், தெரி டீம் மாஸ் சர்ச் பண்ணாலே இந்த சேனல் வரும். ஸோ இது எல்லாமே எஸ்டர்டே மெம்பர்ஸ் வின் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே கிடக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும்.
அதெல்லாம் மறக்காமல் ஃபைனல் டீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் யூடியூப் சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ் பசங்களாக இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். 126 சப்ஸ்கிரைப் தான் இருக்காங்க இப்போதைக்கு. நீங்கள் தான் இதுக்கு இன்னும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். லெட்ஸ் ப்ளே ட்ரீம் லெவன் தமிழ் அப்படிக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ஃபைனல் டீமு கிடையாது, இது வந்து ஒரு டெமோ டீம் மாதிரி தான். ஃபைனல் டீம் வந்து சொன்ன மாதிரி டெலகிராமில் வரும். ஸோ ப்ரிவ்யூ பார்த்து நீங்களும் ஓன் டீம் மேக் பண்ணுங்கள், அது என்றைக்குமே பெஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கற்றுக்கங்க டீம் எப்படி கிரெடிட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி. முடிஞ்சளவு தமிழ் பசங்க தானே, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க, ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்னால் கமெண்ட்டில் கேளுங்க, இல்லைனா டெலகிராமில் என்னோடய ஐடி இருக்குது, நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி வைக்கிறேன். நன்றி, வணக்கம். லெட்ஸ் ப்ளே ட்ரீம் லெவன் தமிழ்.